இப்போ நம்ம பூசணி விதை அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி இது. இந்த டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கடாயை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அதில் ஒரு கப் பூசணி விதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம ட்ரை ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுலேருந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் வரட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் நெய் சேர்த்துக்கலாம். 8-9 டேபிள்ஸ்பூன் வரைக்கும் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த அந்த பம்ப்கின் சீட்ஸை வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம். நல்ல ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சதுக்கப்புறம் அதை வந்து நம்ம இதுக்குள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். நம்ம 1 மினிட் ஃப்ரை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இதெல்லாம் பால் சேர்த்துக்கலாம். இது நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம். நல்லா திக்காக இருக்கக்கூடிய பால் சேர்த்துக்கலாம். தண்ணி விடாமல் காய்ச்சின பால் சேர்த்துக்கலாம். அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். 2 கப் பால் சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டி விட்டுகிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் இதில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ இது கொஞ்சம் திக்காகட்டும், அது வரைக்கும் நம்ம இதை கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ இதை கொஞ்சமாக மூடி வச்சுட்டு நம்ம அப்பப்போ கிண்டி விட்டுகிட்டே இருக்கலாம். அப்போ தான் இது வந்து வெளியில் தெறிக்காமல் இருக்கும், அதனால் நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ இது கொஞ்சம் திக்காயிடுச்சு, நல்லா அந்த மாதிரி திக்காகி ஒரு அல்வா கன்சிஸ்டன்சி வரணும், அது வரைக்கும் நம்ம இதை கிண்டிகிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் அதில் 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் திக்காகட்டும், அது வரைக்கும் நம்ம இதை கிண்டி விட்டுகிட்டே இருக்கலாம். தேவைப்பட்டது அப்படின்னா நம்ம அப்பப்போ நெய் சேர்த்துக்கலாம், அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும். இப்போ இது நல்லா திக்காயிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் நம்ம வந்து கேஷ்யூ நட்ஸு, உலர்ந்த திராட்சைலாம் ஃப்ரை பண்ணி சேர்த்துடலாம். அதுக்கு ஒரு தாளிக்கிற கரண்டி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது லேஸாக ஃப்ரை ஆகட்டும். நெக்ஸ்ட் இதில் உலர்ந்த திராட்சையை சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் நம்ம அந்த உலர்ந்த திராட்சையை சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இதை அந்த அல்வா கூட சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு அல்வா ரெடி. இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்தங்கள் புதிய புதிய ரெசிபிகளுக்காக.